தேவன் இஸ்ரவேல் பக்கம் நிக்கிறார். யார் இஸ்ரவேல் பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல தான் தேவன் நிப்பார். இஸ்ரவேலை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும், யூதர்களை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், யூதன் தவறானவனாய் இருப்பான், ஆனால் தேவன் நல்லவர். அவர் இஸ்ரவேலை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த யூதனை திருத்துவார், மாற்றுவார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஆதி தகப்பன் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனுக்கு பிரியமானவர்கள். இஸ்ரவேலுக்காக கர்த்தர் வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்கிறார். கர்த்தரே சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை மறந்தால் என் வலதுகையை மறந்ததுக்கு சமானம். இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களையே அநேகர் இஸ்ரவேலுக்கு விரோதமா எருசலேமுக்கு விரோதமாலாம் பேசுறாங்க. நாங்கள் என்றைக்கும் இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் பேசவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை, கடைசி காலத்திலே மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் தோன்றும், உலகத்திலே எந்த நாடுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 1948 ஆண்டில் இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உதயமாயிற்று. ஒரு யூதன் கூட இல்லாத இஸ்ரவேல் தேசத்திலே மறுபடியும் எப்படி இந்த தேசம் உருவானது? இயேசு சொன்ன வார்த்தை, இந்த வேத வசனம் நிறைவேறி இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவன் இல்லை.